விஜய் ரசிகர்கள் ஒட்டிய போஸ்டர் கிழிப்பு, போலீசார் வழக்கு பதிவு. நடிகர் விஜய்க்கு தீவிர ரசிகர்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அவரது ரசிகர் மன்றங்கள் மூலமாக பல்வேறு விஷயங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். மேலும் விஜயின் படம் ரிலீஸ் ஆனாலும் அதை மிகப்பெரிய அளவில் அவர்கள் கொண்டாடுவார்கள். அவரை பற்றி ஒரு சிறிய அப்டேட் வந்தால் கூட அதை மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக்கி விடுவார்கள். இந்நிலையில் சமீபத்தில் ஒரு பிரபல வார இதழில் விஜயை MGR போல சித்தரித்து சில புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது. அது விஜயின் ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பாப்புலர் ஆனது. இந்நிலையில் தேனியில் இந்த புகைப்படங்களை போஸ்டராக சில இடங்களில் ரசிகர்கள் ஒட்டி இருக்கிறார்கள். வழக்கம் போல விஜயை அரசியலுக்கு அழைக்கும் விதமாக ஒட்டப்படும் போஸ்டர் போலத்தான் இந்த போஸ்டரும் ஒட்டப்பட்டு இருந்தது. சில சமயம் இது போன்ற போஸ்டர்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு ஏற்படுத்துவதும் உண்டு. MGR போல விஜய் இருக்கும் இந்த புகைப்படம் உள்ள போஸ்டரும் இப்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு வாரத்திற்கு முன்புதான் விஜய் மற்றும் சங்கீதா திருமண நாள் அன்று அவர்களை ஜெயலலிதா மற்றும் MGR போல சித்தரித்து ஒரு போஸ்டர் மதுரையில் ஒட்டியிருந்தார்கள். அது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது தேனியில் ரசிகர்கள் ஒட்டியிருக்கும் போஸ்டர்களும் இணையத்தில் பிரபலமாகி இருக்கிறது. MGRின் மறு உருவமே, எங்கள் மாஸ்டர் வாதியாரே, தமிழகம் அழைக்கிறது தலைமையேற்க, 2021 உங்கள் வரவை காணும் தமிழகம், வாங்க தலைவா என்று அதில் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். தேனியில் ஒட்டப்பட்டு இருந்த இந்த போஸ்டர்களை மர்ம நபர்கள் சிலர் கிழித்து எறிந்தார்கள். மேலும் அனுமதியின்றி போஸ்டர் ஒட்டியதாக தேனி போலீசார் விஜய் ரசிகர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் விஜயின் இந்த போஸ்டர் பற்றி கருத்து தெரிவித்திருக்கும் அமைச்சர் ஜெயக்குமார், மீசை வைத்தவர்கள் எல்லாம் கட்டபொம்மன் ஆகிவிட முடியுமா என கூறி கிண்டல் செய்திருக்கிறார். மேலும் இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.